அதற்கு பிறகு இப்ப அனைத்து சட்டமன்ற கட்சியுடைய உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழு அமைச்சிருக்கிறோம். எல்லா கட்சியும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி கூட்டணி கட்சி எல்லாம் ஒரு கட்சிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையில் ஒரு குழு அமைச்சிருக்கிறோம் என்னுடைய தலைமையில். அது நாளைக்கு கூட இருக்கிறது. அதில் மேற்கொண்டு என்னென்ன பணிகளை செய்யணும், எப்படி இதை அணுகணும், ஊரடங்கு அறிவிச்சிருக்கிறோமே அது 24ஆம் தேதி விட முடிய போகுது, அதை நீட்டிக்கிறதா, அதை நீட்டிக்கிற போது என்னென்ன சலுகைகள் வரலாம், அதுக்கு எவ்வளவு கட்டுப்பாடாக இருக்கலாம், எவ்வளவு ஸ்ட்ரிக்டாக நடத்தலாம் அப்படின்னு நாளை கலந்து பேச இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒன்று இருக்குது, டாக்டர்ஸ் அடங்கிய எக்ஸ்பர்ட் கமிட்டி அதையும் கூட்டி பேசவிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, கொரோனாவை பற்றி மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஊடகவியாளர்கள், தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய ஊடகவியாளர்களெல்லாம் அழைச்சி அதுவும் ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகவியலினரை கூப்பிட்டு அவங்களிடத்துல யோசனை கேட்டிருக்கோம். அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற வேண்டுகோளையும் அவங்களிடத்துல எடுத்து வச்சுருக்கிறோம். சில சலுகைகள் சில பேருக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. உதாரணமாக முதல்வர் அறிவித்தப்போ 6 to 12 மணி வரைக்கும் அவங்க வந்து காய்கறிகள் கடைகள் வந்து இந்த பொருளை வாங்கிட்டு போகலாங்கிற டைம் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து அதையும் குறைச்சி 6 to 10 மணி வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ கொடுத்துட்ருக்கோம். அப்படியும் கூட்டம் வருது அப்படிங்கிறாங்க. இப்போ இருக்கிற நிலவரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாவட்டங்களில் தான் இந்த பிரச்சனை அதிகம் இருந்தது. அது இப்போ குறைஞ்சி சென்னையில் அதிகம் இருந்தது, இப்போ கொஞ்சம் கட்டுப்படுத்த சூழ்நிலை வந்திருக்கு. ஆனால் கோவையில் இன்னும் அந்த சூழ்நிலை இன்னும் வரல. காரணம், கேரளாவிலிருந்து பக்கத்தில் கர்நாடக மாநிலத்திலிருந்து தொழிற்சாலைகளுக்கு வேலைக்கு வர்றவங்க போகிறவங்க இந்த நடமாட்டம் அதிகம் இருக்குது. அதே மாதிரி இந்த காய்கறி வாங்குற வர போக்கும் அதிகம் இருக்குது, கார்கள் அதிகம் போகுதுங்கிற சூழ்நிலை இருக்குது. எல்லாரும் இப்போ ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு கோவையில் இருந்த தொழிலதிபர்களாகட்டும், வணிகர்களாகட்டும், பொதுமக்களாகட்டும், அதே மாதிரி மக்கள் பிரதிநிதிகளாகட்டும், எல்லாருமே என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் கட்டுப்படுத்துங்க, 24 hours லாக்டவுன் பண்ணுங்க, ஒரு வாரம் இல்லை 2 வாரம் தான் பண்ணுங்க, அப்புறம் இதுக்கு முடிவு வரும்னு சொல்கிறாங்க. அதனால தான் நாளைக்கு காலையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம், எக்ஸ்பர்ட்ஸையும் கூப்பிட்டுருக்குறோம், மெடிக்கல் டாக்டர்ஸையும், அவங்கள்ட்ட இதை கன்சல்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு இதை அறிவிக்கிறாங்க. ஊரடங்கு உத்தரவு மூலமாக நோய் தடுப்பு நடவடிக்கை மூலமாகவும் தொற்றோட வேகத்தை குறைச்சி நோய் தொற்று எண்ணிக்கையை கட்டுப்படுத்தியிருக்கிறோம். நோய் தொற்றோட உச்சநிலை விரைவில் எட்டப்படும்னு பல்வேறு மருத்துவ நிபுணர்கள் எச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அனைவரும் கொரோனா பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றணும்னு நான் அறிவுறுத்திக்கிட்டு வரேன். மே 21 இன்னைக்கு காலையில் மதுரையில் ஆய்வு நடத்திட்டு இப்போ மாலையில் திருச்சிக்கு வந்திருக்கேன், திருச்சியில் ஆய்வு நடத்திட்டுருக்கேன். அதுக்கு பிறகு உங்களை எல்லாம் இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆக ஆட்சி அமைச்சு எவ்வளோ நாள் ஆகணும்னு தெரியுது உங்களுக்கு. 7ஆம் தேதியை பதவியேற்றுக்கிட்டோம், ஆட்சி அமைச்சோம், இன்னையோட 2 வாரம் ஆகியிருக்கு. இந்த 2 வாரங்களில் புதிதாக 16,938 படுக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் 7,800 ஆக்சிஜன் வசதிகள் கொண்டது. இயற்கை மருத்துவ மையங்கள் 30 திறக்கப்பட்டிருக்கு. 239 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் 41 கூடுதலாக பெறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 375 மெட்ரிக் டன் ஆக்சிஜனும், வெளிமாநிலத்திலிருந்து 100 மெட்ரிக் டன் ஆக்சிஜனும் 41 பெறப்பட்டுள்ளது. புதிதாக பல நிறுவனங்களில் ஆக்சிஜன் உற்பத்தியை தொடங்கியிருக்கிறோம். நாள்தோறும் 1.7 லட்சம் பேருக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகளை செஞ்சுக்கிட்டு வரோம். புதிதாக மருத்துவர்கள் 2100 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. செவிலியர்கள் 6000 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி தமிழக அரசு தன்னை முழுமையாக இந்த கொரோனா பணியில் தான் ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கு. அனைத்து அமைச்சர்களும், அனைத்து துறை அதிகாரிகளும், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கொரோனா பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுருக்கிறாங்க. போர்க்கால அடிப்படையில் அரசு இயங்கிக்கிட்டு வருது. உண்மையிலே சொல்லணும்னா, வெளிப்படையாக உங்களுக்கு சொல்லணும்னா, ஆட்சிக்கு வந்த மகிழ்ச்சியை விட இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துறது தான் எங்களுக்கு உள்ளபடியே உளவுபூர்வமான மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ தான் நாங்கள் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைவோம். அதில் எந்த மாற்றம் கிடையாது. இன்றைக்கி தமிழகத்தில் கொரோனா தொற்று அடைந்தவங்க யாரும் இல்லைங்கிற செய்தி சொல்லப்படுறதுனால்தான் உண்மையான மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருக்கும். பாசிட்டிவ்னு சொல்லலாம், என்னைக்கு நெகட்டிவ்னு சொல்லப்படுதோ
அன்னைக்கு தான் நான் முழு மகிழ்ச்சி அடைவேன். இந்த நேரத்தில் தன்னுடைய உயிரை கொடுத்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், முன்களப் பணியாளர்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறையினர், உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் அரசின் சார்பில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஊடகங்களுக்கும் தமிழக அரசோட கொரோனா தடுப்பு பணிகளுக்கு நீங்கள்லாம் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்க விரும்புகிறேன். இறுதியாக நான் மக்கள்கிட்ட கேட்கறதெல்லாம், முகக்கவசம் அணியுங்கள், கிருமி நாசினியை பயன்படுத்துங்கள், கட்டாயமாக தடுப்பூசியை போட்டுக்கொள்ளுங்கள். நம்மையும் காத்து இந்த நாட்டு மக்களையும் காப்போம் என்பதுதான் என்னுடைய உறுதியான வேண்டுகோள், என்னுடைய விருப்பம் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்து இந்த அளவோடு என்னுடைய உரையை நிறுத்திக் கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். கொரோனா தொற்றுக்கு அடுத்தபடியாக இந்த கருப்பு பூஞ்சை தொற்று வந்து அது எப்படி ஆபத்தா இருக்கு, அச்சுறுத்தலா இருக்கு, அது குறித்து தடுப்பு நடவடிக்கை என்ன அரசு மேற்கொண்டிருக்கு? கருப்பு பூஞ்சை நோயை பொறுத்தவரை கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஸ்டீராய்டு அளிக்கப்படும் போது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி முழுமையாக குறையும் பட்சத்தில் அவர்களுக்கு வருவதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இதுவரை 9 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சரியான மருந்து இருக்கிறது என்கின்ற அந்த தகவலை தெரிவித்துக் கொள்கிறோம். கொரோனாவை பொறுத்த வரைக்கும் நீங்க முன்னாடியே சொல்றீங்க, பொது முடக்கம்ங்கிறது வந்து தீர்வு இல்லைங்கிறது சிஎம் சாரோட கருத்தா இருக்கு. இந்த பொது முடக்கம் இல்லாம வேற ஏதாவது மாற்றுத்திட்டம் உங்கள்கிட்ட இருக்கா, அதை எப்போ அமல்படுத்தலாம்னு இருக்கீங்க? சில சலுகைகள் சில பேருக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. உதாரணமா முதல்வர் அறிவிச்சப்போ 6-12 மணி வரைக்கும் அவங்க வந்து காய்கறிகள் கடைகள் வந்து இந்த பொருளை வாங்கிட்டு போகலாங்கிற டைம் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து அதையும் குறைச்சி 6-10 மணி வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். அப்படியும் கூட்டம் வருது அப்படிங்கிறாங்க. இப்போ இருக்கிற நிலவரத்தை பார்த்தீங்கன்னா 10 மாவட்டங்களில் தான் இந்த பிரச்சனை அதிகம் இருந்தது. அது இப்போ குறைஞ்சி சென்னையில் அதிகம் இருந்தது, இப்போ கொஞ்சம் கட்டுப்படுத்த சூழ்நிலை வந்திருக்கு. ஆனால் கோவையில் இன்னும் அந்த சூழ்நிலை இன்னும் வரல. காரணம் கேரளாவிலிருந்து பக்கத்தில் கர்நாடக மாநிலத்திலிருந்து தொழிற்சாலைகளுக்கு வேலைக்கு வர்றவங்க போகிறவங்க இந்த நடமாட்டம் அதிகம் இருக்குது. அதே மாதிரி இந்த காய்கறி வாங்குற வர போக்கும் அதிகம் இருக்குது, கார்கள் அதிகம் போகுதுங்கிற சூழ்நிலை இருக்குது. எல்லாரும் இப்போ ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு கோவையில் இருந்த தொழிலதிபர்களாகட்டும், வணிகர்களாகட்டும், பொதுமக்களாகட்டும், அதே மாதிரி மக்கள் பிரதிநிதிகளாகட்டும், எல்லாருமே என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் கட்டுப்படுத்துங்க, 24 hours லாக்டவுன் பண்ணுங்க, ஒரு வாரம் இல்லை 2 வாரம் தான் பண்ணுங்க, அப்புறம் இதுக்கு முடிவு வரும்னு சொல்கிறாங்க. அதனால தான் நாளைக்கு காலையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம், எக்ஸ்பர்ட்ஸையும் கூப்பிட்டுருக்குறோம், மெடிக்கல் டாக்டர்ஸையும், அவங்கள்ட்ட இதை கன்சல்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு இது அறிவிக்கிறாங்க. ஏற்கனவே வந்து அந்த 4000 ரூபாய் வந்து இந்த கொரோனா நிதியாக தலைவருடைய கலைஞர் பிறந்தநாள் June 3rd அன்றைக்கு வழங்கப்படும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஆட்சிக்கு வந்த நேரத்திலேயே கொரோனா வீரியம் பெருசாக வந்த காரணத்தினால அந்த பிரித்து முதல்ல 2000 ரூபா கொடுத்துட்டோம். இந்த June 3rd அந்த 2000 ரூபா கொடுத்துட்டா முடிவு எடுத்துருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் பேண்டமிக்கில் ஃபஸ்ட்டு நம்ம நாட்டில் வந்து இந்த கோவிட் பரவ ஆரம்பித்த சமயத்தில் மத்திய அரசாங்கம் தான் இதை முன்னெடுத்து சென்று பல்வேறு நடவடிக்கைகளை அனௌன்ஸ் பண்ணாங்க. இன்னும் நேஷனல் லெவலில் லாக்டவுன் போட்டாங்க. பட் இப்போ இந்த இப்போ தான் வந்து நோயினுடைய தாக்கம் வந்து அதி தீவிரமாக இருக்குது. ஆனால் வந்து எல்லாமே நீங்கள் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி பொறுப்புகளை வந்து அவங்க பாஸ் ஆன் பண்ணி விட்டது மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்குது. இன்னும் சம் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் கூட வந்து மத்திய அரசாங்கத்தோடைய செயல்பாடு வந்து திருப்திகரமாக இல்லை, அவங்க வந்து பொறுப்புகளை தட்டி கழிச்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டிருக்காங்க. நம்ம எப்படி பார்க்கணும் சார்? மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் சில மாநிலங்களுக்கு அதிகம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இருக்குது. இருந்தாலும் நாங்கள் வந்து தொடர்ந்து நானே பிரதமரிடத்தில் பல நேரங்கள் பேசியிருக்கிறேன். அவர் வந்து மத்திய அமைச்சரை ரயில்வே பொறுத்தவரை அமைச்சரை வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன், இதுவாக இருந்தாலும் அவருக்கு ஃபோன் பண்ணு, 24 hours ஃபோன் பண்ணு அப்படின்னு என்கிட்டே சொன்னார். அவரோட நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறேன். அவர் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ கொடுத்துட்ருக்குறேன். அவங்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்குது, இல்லை மறுக்கலை, பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் கூட சொல்லணும்னா நாடாளுமன்ற குழுவுடைய தலைவர் டிஆர் பால் அவர்களை போய் டெல்லியிலே போய் 4 நாள் தங்கி அவங்களுக்கு நேரடியாக பார்த்து நம்ம வைக்கிற கோரிக்கைகள், நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நேரடியாக போய் சொல்லி, ஏன்னா ஃபோனில் பேசுகிறத விட நேராக தோணா இன்னும் எஃபெக்ட் இருக்குங்கிறதுக்காக அனுப்பிச்சு அவரும் போய் அதற்கான ஒடிசாவில் இப்போ வந்து புயல்
வரப்போகுதுன்னு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அப்படி வர்றப்போ ஒடிசாலேருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் நமக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நின்று போயிடுங்கிற அச்சத்தின் காரணமாக முன்னெச்சரிக்கையாக மகாராஷ்டிராவில் இருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் அதை கொடுங்க, அதுக்கு பிறகு எங்களுக்கு வந்து விரத்திருக்கி அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னு கேட்டு அந்த அனுமதி வாங்கி வச்சுருக்கிறோம். ஆக இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் தான் இன்னும் மற்ற நம்ம கேட்ட அளவுக்கு இன்னும் கொடுத்து கொடுக்க முடியும், கொடுக்கல. அதுக்கு தான் இன்னும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம், வற்புறுத்திட்டு இருக்கோம். தமிழக அரசு ஏற்கனவே வந்து செய்தியாளர்களை முன்கள பணியாளர்களை அறிவிச்சிங்க, அதுக்கு இப்போ தொடர்ந்து வந்து செய்தியாளர்கள் வந்து பணியில் இருக்கும்போது இறந்துக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் அரசாணை வந்து விரைவில் வெளியிடப்படுமா? அதெல்லாம் பரிசீலனை இருக்கு, நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு நிச்சயமாக நடக்கும். பெருநகரங்கள்ல வந்து தற்போது துரிதமா எடுத்துட்டு வர கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்கு போல் கிராமங்கள்லயும் சரி, அதாவது பின்பற்றப்பட்ட மாவட்டங்களையும் எடுக்கப்படுமான்ற கோரிக்கை இருக்கு. எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆகவேதான் எல்லாம் மக்கள் பிரதிநிதிகளை ஒட்டுமொத்தமா வச்சு ஒரு மக்கள் இயக்கமாகவே நடத்தணும் தடுப்பூசி போடுறதுக்கு. அது நகரம் மாநகரம் நகராட்சி அளவோடு நிக்குது, கிராமங்கள்ல வந்து அது முயற்சி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகள்ல இந்த அரசு ஈடுபட்டு முதலமைச்சர் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஏற்கனவே வாங்கின மனுக்களுக்கு எல்லாம் தீர்வு கண்டதுக்காக ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நியமிக்கப்பட்டு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மனுக்கள் ஆய்வு முடிந்த பின்னர் அந்த துறை நிரந்தரமாக்கப்படுமா? முதல்ல இந்த கொரோனாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம், கொரோனா தடுக்கிறதுல. அதுக்கு பிறகு அதை பத்திலாம் பேச ஆரம்பிப்போம். நல்ல எண்ணத்துக்கு நான் நன்றி சொல்றேன். இதெல்லாம் முடிக்கிட்ட முடிஞ்ச பிறகு அதெல்லாம் பேசுவோம். நம்முடைய கவனம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணம் எல்லாம் இப்போ இதை தடுக்கிற முயற்சியில தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா மூன்றாவது அளவு வரப்போறதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம தயாராகணும். சார், இந்த ஆக்சிஜன் வந்து உற்பத்தி பண்றதுக்கு வந்து பொதுத்துறையினால நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதை எப்ப அதை சரி செய்ய போறீங்க? ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவை வந்து 470 மெட்ரிக் டன். இப்ப தமிழகத்துல உற்பத்தி ஆகிறது 400 மெட்ரிக் டன், மீதம் இருக்கிற இந்த 70 மெட்ரிக் டன் தான் மாண்புமிக முதல்வர் அவர்கள் ஒடிசா ஃபர்ஸ்ட் டைம் நார்த் இந்தியாவிலிருந்து ரூர்கெலா, இந்த துர்காபூர், ஜாம்செட்பூர் இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து ஆக்சிஜன் வர்றது இந்திய வரலாற்றிலே முதல் தடவையா இப்பதான் வந்துருக்கு. அந்த வகையில மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடர்ந்து பிரதமரிடத்திலும் தொழில்துறை அமைச்சரிடத்திலும் பேசி அதை தட்டுப்பாடு இல்லாம வர வச்சிருக்காரு. ஒரு 3 நாளா ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸா இருந்தாலும் சரி, ஜிஎச் கவர்மெண்ட் மருத்துவமனைகளா இருந்தாலும் எங்கேயும் தட்டுப்பாடு இல்லை என்கின்ற நிலை இன்றைக்கு பரவலாக்கப்பட்டிருக்கு. அதாவது 7ஆம் தேதி பொறுப்பு எடுத்துக்கிறப்ப வந்து ஆக்சிஜனுக்கு வந்து பெரிய தட்டுப்பாடு இருந்தது. அதாவது ராத்திரி 2 மணி, 3 மணி, 4 மணிக்கெல்லாம் நாங்கள் எல்லாருக்கும் ஃபோன் பண்றது, பேசுறது, எங்களுக்கு ஃபோன் கால்ஸ் வர்றது, இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது. உதாரணத்துக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் 100 ஆம்புலன்ஸ் கியூல நிற்கும், உள்ள பேஷண்ட்டோட ஆக்சிஜன் இல்லாமல் உள்ள அழைச்சிட்டு போக முடியாத சூழ்நிலையில் பெட்டு கிடைக்காதனால இப்போ 4-5 தான் நிற்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. அதையும் குறைக்கிறது அமைச்சர் ஈடுபட்டு இருக்கோம். இப்போ வந்து மூச்சு விடக்கூடிய அளவுக்கு நாங்கள் இருந்தாலும் இன்னும் பல பணிகள் இருக்கு, அதை நிச்சயமாக செய்யப்போம். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் முதல்வர் சொன்னது மாதிரி இந்த வாகனங்கள் வரிசையாக நிற்கிறது தொடர்ந்து ஊடகங்களில் செய்தி வெளியானோன்னு எங்களுக்கு அவர் அறிவுறுத்தினது, வாகனங்களில் இனிமேல் ஆக்சிஜன் சப்போர்ட்டோட பேஷண்ட்ஸ் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு 0 டிலே வார்டுகளை உருவாக்கி அவங்கள முதல்ல வார்டில் எடுத்து உட்கார வச்சு அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பண்ணி பெட்டுக்கு அனுப்புங்கன்னாங்க. நாளைக்கு காலைல 9 மணிக்கு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 136 படுக்கைகள் 0 டிலே வார்டுங்கிறத தொடங்கி வைக்கிறாங்க. சார், நீங்கள் முதல்வராக பதிவேற்ற பின்னால பிரதமர் நரேந்திர மோடியை சந்திச்சு ஏதாவது சந்திக்க ஐடியா இருக்கா? இப்போ டெல்லிக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலை உருவாகிற போது நிச்சயமாக போகும், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. முதலமைச்சர் வந்து பிரைம் மினிஸ்டரை பார்த்து என்ன உரிமையோடு கேட்கணுமோ, நமக்கு அனுப்ப வேண்டிய நிதி, நமக்கு அனுப்ப வேண்டிய வசதிகள், நம்ம கேட்க வேண்டிய உரிமைகள் பல இருக்குது, அதெல்லாம் நிச்சயமாக போய் அந்த உரிமையோட நிச்சயம் கேட்போம். சார், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பிரதமரோட ஒரு காணொலி காட்சி, இந்த காணொலி காட்சியில் முதல்வர் உள்ளிட்ட நம்ம தமிழக முதல்வர் உள்ளிட்ட 8-9 முதல்வர்கள் கலந்து கொண்டார்கள், ஒரு 9-10 மாநகராட்சியின் ஆணையர்கள் கலந்து கொண்டார்கள், பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் அந்தந்த மாநகரங்களில் மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கைகள் குறித்து கேட்டிருந்தார்கள். இப்போ சென்னை மாநகரை பொறுத்தவரை அதிகமாக நோய் தொற்று பரவி கொண்டிருக்கிற மாநகரம் என்பதால் அந்த மாநகர ஆணையர் முதல்வர் முன்னிலையிலேயே பேசினார். பேசும்போது ஒரு 3 கருத்துக்களை முன்வைத்தார். அதாவது ஆம்புலன்ஸை வந்து இந்த இனோவா கார் ஆம்புலன்ஸாக உருவாக்குறதும், டிசேபிள்டு பர்சன்ஸுக்கு வீட்லேயே போய் வேக்சின் போடுறதும், இன்னொன்று இப்போ இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு 37,000 பேர் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு 250 மருத்துவர்களின் மூலம் மண்டலத்திற்கு 15 மருத்துவர்கள், 15 மண்டலங்களிலிருந்தும் மருத்துவர்கள் நேரடியாகவே அவர்களுக்கு தொலைபேசிகளில் மருத்துவ ஆலோசனைகள் சொல்வது மாதிரியான இந்த விஷயங்களை எடுத்து சொன்னபோது பிரதமர் சொன்னது உடனடியாக
दयु मास्क के मूक वाय मरेक मारे पड़ेंगे पत्र पाका विपे नंबर वाकम।